ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் யாசம் ததோஜயம் உதீரயேத். நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையாம் பகவதி உத்தமஸ்லோகே பக்தீர் பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தே கிரிம் யத் கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தின தாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 7 அத்தியாயம் 14 சிறப்புடைய இல்லற வாழ்வு என்னும் தலைப்பில் 12 ஜஹ்யாத் அர்த்தே ஸ்வான் பிராணான் ஹன்யாத் வா பிதரம் குரும் தஷ்யாம் ஸ்வத்வம் ஸ்திரியாம் ஜஹ்யாத் எஸ்தே நஹி அஜிதோ ஜிதக. ஒன் பை ஒன் மீனிங் ஜஹ்யாத் ஒருவன் விட்டுவிடக்கூடும். எத் அர்த்தே யாருக்காக? ஸ்வான் தன்னுடைய பிராணான் உயிரையே. ஹன்யாத் பறித்துவிடக்கூடும். வா அல்லது பிதரம் தந்தையை, குரும் ஆசானை அல்லது குருவை, தஷ்யாம் அவளிடம், ஸ்வத்வம் சொந்தத்தை, ஸ்திரியாம் மனைவியிடம் மனைவியிடம் ஜஹ்யாத் ஒருவன் விட்டுவிட வேண்டும். யா எவர் பரமபுருஷர் தேனே அவனால் ஹி உண்மையில் அஜித்த வெல்லப்பட முடியாத அஜித்த வெல்லப்படுகிறார். டிரான்ஸ்லேஷன். தன் மனைவி தனக்கே சொந்தமானவள் என்று ஒருவன் தீவிர எண்ணம் கொண்டிருப்பதால் அவளுக்காக அவன் தன்னுடைய பெற்றோர்கள் மற்றும் குரு உட்பட சில சமயம் தன்னையோ அல்லது மற்றவர்களையோ கூட கொன்று விடுகிறான். ஆகவே இத்தகைய ஒரு மனைவியிடமுள்ள தன்னுடைய அதீதமான பற்றுதலை ஒருவனால் விட முடியுமானால் அவனால் எவராலும் வெல்ல முடியாத பரமபுருஷ பகவான் கிருஷ்ணரையும் வென்றுவிட முடியும். பர்பட் பைஷில பிரபாத் ஜெயஷில பிரபாத். ஒவ்வொரு கணவனும் தன் மனைவியிடம் அதிக பற்றுதல் கொண்டுள்ளான். ஆகவே தன் மனைவியிடமுள்ள தொடர்பை விட்டு விடுவது என்பது மிக கடினமாகும். ஆனால் பரமபுருஷ பகவானின் சேவைக்காக எப்படியாவது படிப்படியாக தன் மனைவியிடம் உள்ள பற்றுதலை ஒருவனால் விட்டுவிட முடியுமானால் எவராலும் வெல்ல முடியாத பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரும் அத்தகைய ஒரு தூய பக்தனின் கட்டுப்பாட்டிற்குள் வந்துவிடுகிறார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஒரு பக்தனிடம் திருப்தி அடைவாரானால் அவனால் அடைய முடியாதது என்று எதுவுமே இருக்காது. ஒருவன் தன் மனைவி மக்களிடமுள்ள பாசத்தை விட்டுவிட்டு ஏன் பரமபுருஷரிடம் சரணடையக்கூடாது? இதனால் பௌதீக இழப்பு என்று எதுவுமே இல்லை. குடும்ப வாழ்வு என்றாலே மனைவியிடமுள்ள பற்றைத்தான் குறிக்கிறது. ஆனால் சந்நியாசம் என்பது மனைவியிடமுள்ள பற்றின்மையையும் அதே சமயம் பகவான் கிருஷ்ணரிடமுள்ள பற்றுதலையும் குறிக்கிறது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 7 அத்தியாயம் 14 சிறப்புடைய இல்லற வாழ்வு என்னும் தலைப்பில் 12 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவ்க்கு ஜெய். பிரபுபாதுக்கு ஜெய். ஹரி போல்.